அன்புக்குரிய இணையதளங்களே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு இந்த சாந்தோம் நினைவலைகள் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாதா தொலைக்காட்சி என்பது நேற்று பிறந்த குழந்தை ஆனால் இந்த சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் என்பது ஆழ தன் விழுதுகளை பதித்து மிக விருட்சமாக வளர்ந்து அநேக மக்களை தன்னோடு இணைத்து கொண்ட ஒரு பெரிய மரம் அந்த மரத்தினுடைய ஒரு சிறு விதைதான் மாதா தொலைக்காட்சி இந்த பெரிய மரத்தில் இதனை வளர்த்தெடுப்பதற்கு இந்த மரத்தை தாங்கிக் கொள்வதற்கு இந்த மரத்திற்கு பல விதங்களில் விழுதாய் வேறாய் இருந்தவர்கள் அநேக மக்கள் குறிப்பாக இந்த சாந்தம் கலைத்தொடர் நிலையத்தினுடைய தயாரிப்புகள் தயாரிப்புகளிலே வெரிதாஸ் வானொலி என்ற நமது தமிழ் வானொலிக்கு அநேக நாடகங்களை ஒவ்வொரு வாரமும் நான்கு நாடகங்கள் ஒளியை தேடி எங்கே போகிறோம் காட்சியும் கருத்தும் வெற்றி முரசு இந்த நான்கு நாடகங்களை மிக அழகாக இந்த சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்கின்ற காரியங்களை நமது குடும்பங்களிலே நடக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை அல்லது சிறு சிறு நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு இந்த நான்கு தலைப்புகளிலே ஒவ்வொரு வாரம் நாடகங்கள் இங்கே ஒளிப்பதிவு செய்யப்பட்டன இந்த நாடகங்களிலே அநேக கலைஞர்கள் அவர்கள் நாடகத்துறையில் நடிக்கிறாராக இருக்கலாம் சினிமா துறையிலே பின்னணி பேசுகிறார்கள் இருக்கலாம் அநேகர் 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 இங்கே வந்து இந்த நாடகங்களிலே மிக மிக சொற்பமான ஒரு ஒரு தொகைக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பெருசாக அதில் வந்து பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு நல்ல காரியத்தில் நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம் என்ற எண்ணத்திலே அந்த சிறு ஒரு தொகைக்கு தங்களது அந்த திறமையை தனங்களது அந்த அழகான குரல் வளத்தை நடிப்பு திறமையை ஒரு ஒளிபெ ஒளிபெருக்கிக்கு முன்னால் திரைக்கு முன்னாலோ இதே போன்று கேமராவுக்கு முன்னால் இல்லை ஒரு ஒளிபெருக்கிக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதற்கேற்றார் போல தங்களது குரலை வளைத்து நிலைத்து மக்களுக்கு அந்த உணர்ச்சியை ஊட்டுகின்ற அந்த உணர்ச்சி பூர்வமான வசனங்களை மக்களுக்கு ஒளிபெருக்கியில் பேசிய அநேக கலைஞர்களில் இன்றைக்கு இரண்டு முக்கியமான கலைஞர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் இந்த சாந்தம் தொடர் நிலையத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களிடத்தில் நாம் கேட்போம் நான் சொன்னால் அவங்க சுவாரசியம்லாம் போயிடும் அவங்களே வந்து சொல்லுவாங்க திருவாளர் ராஜேந்திரன் திருமதி ஸ்ரீலேகா இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி குடும்பமாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே அவர்கள் தொடக்க காலத்திலே தனித்தனி நபர்களாக தான் இங்கே வந்தாங்க இன்றைக்கு அவங்க ரெண்டு பேரும் அதில் ராஜேந்திரன் ஐயா கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கு திரைத்துறையிலே தமிழகத்தில் இருந்த திரைத்துறையிலே இந்த பின்னணி குரல் கொடுக்குற அந்த அந்த அமைப்பினுடைய அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சகோதரி வந்து அதே மாதிரி இந்த பகுதியில் அநேக ம காரிய திரைப்படங்களிலும் சிறு சின்ன திரையிலுமே அவர்கள் நடிகையாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இரண்டு பேரையும் இன்றைக்கு சாந்தம் கலைத்தொடும் நிலையத்தின் பெயரால் நான் மிக மகிழ்ச்சியோடு வர இருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஃபாதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் தாய் வீட்டுக்கு வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து உங்களே நான் ரொம்ப தல் நான் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இங்கே இணை துணை இயக்குநராக இங்கே வந்து செயல்பட்டேன் அப்போ ரொம்ப அதிகமாக நான் பின்னாடியே தான் இருப்பேன் ட்ராமா சைடு ரெக்கார்டிங்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா நான் எதுவும் படிச்சுட்டு வரல சாதாரணம் வந்ததினால ஃபாதர் ஜோலூர் சாமி சொல்லுவாங்க நீங்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள் அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நான் அங்கே அந்த அந்த பகுதிக்கு பீச் ஸ்டுடியோக்கு நான் வந்து உட்காந்துருப்பேன் அப்புறம் இந்த ஏ ஸ்டுடியோவில் வந்து ரெண்டாவது ஆண்டு மூன்றாம் ஆண்டு நான் என்ன செஞ்சேன் நிறைய இவர் டாஸ் நானில் அண்ணனோட கருணா ஐயாவோடு நான் நிறைய பேர் நிறைய கேசட்ஸ் பண்ணி நான் இந்த பக்கம் ஒதுக்கிட்டு அங்கே ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அப்போலேருந்து இவங்களை நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் கரெக்டாக வருவீங்க அங்கே வரும்போதே ஜாலியாக ஒரே ச எல்லாம் ஒரு ஒரு டீமாக வருவாங்க வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் சாம்சன் அண்ணே நம்ம இன்னைக்கு ஒரு மிக பெரிய இயக்குனராக பேசப்படுகின்ற திருவாளர் நெல்சன்சனுடைய அப்பா சாம்சன் அப்புறம் அதே மாதிரி நம்ம ராஜபக்ஷானே ரெண்டு பேரும் வந்து ஸ்கிரிப்டோட வருவாங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து டக்கு டக்குன்னு நடக்கும் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் ரெண்டு பேருமே ம் சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது ஆடிஷன் எடுத்தாங்க அப்போது ஃப்ரான்சிஸ் சார் தான் வந்து அந்த பேனலில் உட்காந்தாங்க போது அப்போல்லாம் நாங்கள் நியூ கமர்ஸ் தான் தொலைக்காட்சியில் நடிச்சிருக்கோம் வானொலியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாந்தோம் கலை சாந்தோம் கம்யூனிகேஷன்ஸ் அப்படி ஒன்று இருக்குது அங்கே போ போய் இப்போ அங்கேயும் வந்து வாய்ஸ் வந்து எடுப்பாங்க போது சரி ஓகே அங்கேயும் அதாவது எங்களுடைய எண்ணம் அதாவது அப்போ வந்து என்னுடைய எண்ணம் தான் சொல்லுவேன் அப்போ வந்து எல்லாத்துலேயும் நம்ம ஒர்க் பண்ணணும் அது வந்து வருமானத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நமக்கு தெரிஞ்ச பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கலையை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கடுகளவாவது நம்ம அதில் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையாக இருந்தது அதனால் இங்கே வந்து ஆடிஷன் எடுக்கிறாங்கன்னு சரி ஓகே நம்மளும் ஆடிஷன்ஸ்க்கு போகலான்னு வந்தோம் அப்போ பேனலில் ஃப்ரான்சிஸ் தார் தான் உட்காந்துருந்தாங்க அப்போ வந்து என்ன ஆடிஷன்ஸ் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க டைலாக்ஸ் நீங்கள் அதை சொல்லுங்கள் படிங்க அப்படின்னாங்க ஏன்னா வாய்ஸ் லெவல் எப்படி இருக்குது வார்த்தைகள் இந்த லா லா இதெல்லாம் கரெக்டாக வருதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்தாங்க அப்போது வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லிவிட்டு இன்றைக்கி டேட் சொல்லுங்கம்மா ரெக்கார்டிங் டேட்டு அப்படின்னாங்க சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்ட்டு அப்புறம் என் பேர் வந்து ஸ்ரீலேகா வந்து அன்றைக்கி டேட்டு ஒரு இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சின்னு சொல்லிவிட்டு நான் பிறந்த வருஷத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரான்சிஸ் சார் வந்து அம்மா ஸ்ரீலேகா இன்றைக்கி தேதியை சொல்லுங்கள் சார் நான் இன்னைக்கு தேதியை சார் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு இல்லைம்மா அந்த தேதியிலெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லையே நீ வந்து அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறியே அப்படின்னாங்க அப் ஏன்னா எனக்கு ஒரு பதட்டமாக இருந்தது இந்த ஆடிஷன் போது என்ன பண்ணுவாங்க என்ன கேட்பாங்க நம்ம பேசுறது ஓகே ஆகுமா ஓகே ஆகாதா அப்படின்னு அந்த பதட்டத்துலேயும் எனக்கு வந்து நான் பிறந்த வருடத்தை சொல்லிட்டு இருந்தேனா எனக்கு ஒரே இதுவாகச்சு அதுக்கப்புறம் சொல்கிறாராம்மா இன்னைக்கு தேதி இதுமா அப்படின்னு அப்புறம் ஃப்ரான்சைஸ் சார் சொன்னாங்க ஐயோ சாரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் எனக்கு ஒரு பதட்டமாக இருந்ததுனால்தான்னு சரி ஓகே ஓகேம்மா சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் என் பேர் ஸ்ரீலேகா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேதியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டில் இந்த டயலாக்கெல்லாம் படித்தேன் அந்த அப்புறம் சார் சொன்னாங்க ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப நல்லா வந்திருக்கம்மா நீங்கள் நிச்சயமாக வந்து செலெக்ட் ஆவீங்க நாங்கள் அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தது ஃப்ரான்சிஸ் சார்னாவே எங்களுக்கெல்லாம் வந்து பஞ்சுவாலிட்டி மாஸ்டர்னு அர்த்தம் ஏன்னா ஒம்பது மணின்னா ஒம்பது மணிக்கு அங்கே கரெக்டாக இருந்துடணும் அது என்ன கேள்வி கேட்டாலும் என்னம்மா லேட்டு இது மற்றது மேலெல்லாம் நீங்கள் குறை சொல்லவே கூடாது நான் எழுந்தது லேட்டு வண்டி கிடைக்கல பெட்ரோல் போட்டோம் பெட்ரோல் போ போடுற இடத்துல நிறைய இருந்தது கூட்டம் அதெல்லாம் சொல்லவே கூடாது ஒம்பது மணின்னா ஒம்பது மணிக்கு ஆக்சுவலாக இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சினிமாவில் இப்போது நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் திரை பெரிய திரை இந்த பஞ்சுவாலிட்டிக்கு முதல்ல வித்துட்ட இடமே வந்து சாந்தோங் கம்யூனிகேஷன்ஸ் தான் ஏன்னா அந்த அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தான் இப்போ எங்களுக்கு இந்த பஞ்சுவால்ட்டி இப்போ வந்து சொல்லுவாங்க ஸ்ரீலேகா ராஜேந்திரனா அப்பா அவங்க பிரச்சனையே இல்லைப்பா டைம் சொன்னால் கரெக்டாக வந்துடுவாங்க ஸோ அதை அந்த ஒரு நல்ல பேரை எங்களுக்கு ஏற்படுத்தினதுக்கு மிக மிக மிக்க முக்கிய காரணம் வந்து இந்த இடம் தான் இது வந்து அவர் சொன்ன மாதிரி இது எங்களுடைய தாய் வீடு குறைவான சம்பளம்தான் ஆனால் கோடிக்கணக்கான சந்தோஷங்கள் எங்கள் மனசில் நிறைய இருந்தது சொல்லுங்கிறேன் நீங்கள் எந்த வருஷம் இங்கே எப்போ முத முத நீங்கள் வந்தீங்க வருஷம் நினைவில் இல்லைங்க பார்த்தா எழுபத்தி ஏழில் நான் ஸ்கூல் முடித்தேன் அப்போது எங்கள் ஸ்கூலில் என்னோட பிடி மாஸ்டர் கல்யாண்ஜி ஓ நம்ம கல்யாணஜி சார் இங்கே அவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஓஹோ ஓ அப்போ பிரான்சிஸ் சார் இவங்களோடலாம் எனக்கு பழக்கமாச்சு அப்போ கல்யாண்சி சார் சொன்னாரு இப்போ ரொம்ப நடிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவன் நல்லா பேசுவான் இவனுக்கு ஆடிஷன் வச்சு நம்ம சாந்தம்ல நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துருது அதே மாதிரி என்ன ஃபஸ்ட் ஆடிஷன்லேயே எனக்கு ஓகே ஆகிடுச்சி நல்லா பேசுவீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கலெக்ஷன்லாம் சார் சொல்லிக் கொடுப்பாங்க ஃப்ரான்சிஸ் சார் அது எல்லாமே வந்து நல்லபடியாச்சு என்னுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா முதல்ல நான் இங்கே வந்து சாந்தம்ல வாங்கினது ஐம்பது ரூபா இன்றைக்கி அது வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே சமம் ஒரு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இப்போ என்னுடைய மனைவி சொன்ன மாதிரி டிசிப்ளின் நாங்கள் இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டோம் ஏன்னா நான் ரொம்ப வால் ராத்து பயங்கர கலட பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது சாம்சன் சாருக்கு நல்லா தெரியும் அதனால் என்னை கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவார் அவங்க சார் வந்து ஃப்ரான்சிஸ் சார் வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட்டு அவர் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வர்றதை பார்க்கும்போதே அங்கே உட்காந்துட்டு கச்சா பிச்சா கச்சா பிச்சா கத்திக்கிட்டே இருப்போம் ஆனால் அவர் அங்கே வராரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எல்லாம் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின் டைம் பங்கச்சுவாலிட்டி வாய்ஸ் கிளாரிட்டி வார்த்தைகள் அந்த உச்சரிப்பு இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவங்க தான் கற்றுக்கிட்ட இடம் சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் தான் இன்றைக்கி எல்லாருமே சொல்வாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜேந்திரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவரை மாதிரி யாரும் பேச முடியாத அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வித்துட்ட இடம் வந்து சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் தான் அது மறக்கவே முடியாது ஒரு ஒருத்தர் இப்போ இன்னும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக நமக்கு ஒரு பணம் நிறைய இருக்கிறோம் பேங்க்கில் போட்டு வைக்கிறோம் இப்போ நமக்கு தேவைக்கு போய்ட்டு எதாவது வேணும்னா அங்கே போய் செல்லான் ஃபில் பண்ணி அதை கொடுத்தோம்னா தான் அது நமக்கு கொடுப்பாங்க அதில் கூட கையெழுத்து ஏதாவது மாறி இருந்ததுன்னா சார் இந்த கையெழுத்து இந்த கையெழுத்து மாறி இருக்குது கொடுக்க முடியாது அப்படின்னு வாங்க ஆனால் எங்களுக்கு பேங்க் வந்து சாந்தம் கம்யூனிகேஷன் தான் எங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை இருக்குது நான் இன்னைக்கு கையில் காசு என்ன பண்ணுறது உடனே சாந்தோம்க்கு ஃபோன் அடிப்போம் எடுத்த உடனே எடுப்பாங்க சார் ரொம்ப டைட்டாக இருக்குது சார் ஒன்றுமே இல்லை சார் வேலையே இல்லை சார் அப்படியாடா சரி வா நீ வா ஒரு ரெண்டு மணிக்கு வந்துடும் அப்படின்னு வரும் வருவோம் முடிச்சுட்டு போகும்போது கையில் காசு ஸோ அதனால் நம்பி வரலாம் சாந்தோம் கம்யூனிகேஷன் சென்டரில் ஃபோன் பண்ணி வாய்ப்பு கேட்டோம்னா நமக்கு நாடகம் உண்டு இல்லைன்ற வார்த்தை நாங்கள் கேட்டதே இல்லை சார் சரிங்க இந்த இடத்துல உண்மையிலே சொல்கிறேன் இந்த இடத்துல இல்லைப்பா இப்போ நாடகங்கள்லாம் ஒன்றும் இல்லைப்பா வரும்போது சொல்கிறேன்ப்பா அப்படின்னு வார்த்தையே நான் கேட்டதே இல்லை என்னுடைய அனுபவத்தில் ஃப்ரான்சிஸ் ஆட்டவன்ட்டு சரி சாம்சங் ஆராகட்டும் சரி யாராக இருந்தாலும் வா அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்போ ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்காது ஒரு பத்து நிமிஷத்தில் நான் வந்துட்டேன்னு சொன்னேன்னா ராஜேந்திரன் வந்துட்டாப்புல என்ன யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னுவாங்க என்ன என்ன மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் வந்தோன்னே இந்த நாலஞ்சு பேரை வச்சு ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவார் சாம்சன் சாரும் ஃப்ரான்சிஸ் சாரும் அதை நாங்கள் இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து ஏன்னா இந்த மேஜிக் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் வந்தது தான் இன்னொரு விஷயம் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா சார் எனக்கு அவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு வழி காட்டினாங்க சுந்தரிபாய் அம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்போது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு பசுமையாக இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க ராஜேந்திரா நீ வாழ்க்கையில் ப உயர்ந்த சினிமா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாகனாலும் நீ ஆகலாம் நிச்சயமாக நீ ஆவ உனக்கு அந்த திறமை இருக்குது நல்ல குரல் வளம் இருக்குது நல்ல நடிக்கிற நீ எவ்வளோ பெரிய ஆளானால் கூட சரி சும்மா ஒரு ப்ரோக்ராம் இதில் காசே கிடையாது நீ வா வந்து பண்ணு அப்படின்னு சாந்தோம் கம்யூனிகேஷன் சென்டரில் உன்னை கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்து பண்ணு இந்த இடத்த மறக்கவே கூடாது நீ ஏன்னா நம்ம கஷ்டம் நிறைய பேருக்கு இப்போ தெரியாது ஃபாதர் ஆனால் எங்களுக்கு அப்போ தீர்த்த ஒரு இடம் எங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்த இடம் எங்களை வாழ வச்ச இடம் சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் எங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த இடத்தை நாங்கள் மறக்கவே முடியாது அதே மாதிரி சாம்சங் சாரையும் ஃப்ரான்சிஸ் சாரையும் மறக்கவே முடியாது அவ்வளோ நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு சாம்சங் சார் இது வந்து எங்களுக்கு தாய் வீடு இதை என்றைக்கு நாங்கள் மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக ஒரு மாதிரி இமோஷனலாக கூட இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி ஓகே உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமான ஏதாச்சும் நீங்கள் பல ஆண்டுகள் இங்கே வந்திருப்பீங்க இப்போ இடையில் ஒரு பெரிய கேப் நீங்கள் மற்ற இடங்களில் பெரிய திரையிலையும் சின்ன திரையிலையும் அம்மா வந்து பார்த்தா சின்ன திரையில மிரட்டு மிரட்டு மிரட்டுவாங்க அந்த கண்ணை ஒரு உருட்டு உருத்தி கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டு வாங்க பாருங்கள் வில்லி கேரக்டருக்கு ஆனால் வில்லி கேரக்டருக்கு எப்படி எப்படி கண்ணை உருட்டுறாங்கன்னு தெரியல அம்மா கேரக்டர்னு கண்ணை கிட்டே கூட்ட உள்ள சொறியிருக்கிறாங்க அப்படியே பரிதாம ரொம்ப பாவமாக வேறு இருக்கிறாங்க இல்லை இந்த இடத்துக்கு வர்றது அதாவது இப்போ பெரிய இப்போ பெரிய திரையில இருக்கிற அத்தனை பிரபலங்களும் சரிங்க அதாவது மேக்ஸिमम அதே மாதிரி நாடகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே சாந்தோம்ல கால் வைக்காம போனவங்களே கிடையாது இங்கே எல்லாமே பாப்புலர் ஆனவங்க அத்தனை பேருமே அப்படிதான் தேவா சார் வந்து தூர்தர்ஷனில் அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இங்கேயும் வருவாங்க எல்லாம் எல்லாத்துக்குமே வருமானம்ன்றது குறைவான வருமானம் தான் ஆனா நிறைவான சந்தோஷங்கள் இருக்கும் அப்போ வந்து யாருன்னா ட்ராமானு சொன்னா போதுங்க இல்ல ரெக்கார்டிங் சொன்னா போதும் எங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் ஆனந்தம் ஏன்னா பலதரப்பட்ட மக்களை நாம் பார்ப்போம் ஒருத்தருக்கு கூட வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த அந்த ஒரு இதுவே இருக்காது மைண்டே இருக்காது எல்லோரும் ஒன்று போல் ஜாலியாக சந்தோஷமாக எல்லாருமே இருப்போம் அங்கே ரிகர்சல் முடிச்சுட்டு இந்த ரூமில் ரிகர்சல் முடிச்சுட்டு அந்த ரூம் போகிறது அது தேவாசர் பின்னாடி ஸ்கூட்டரில் ஆர்மனிய பாக்ஸை கட்டிக்கிட்டு அவர் வந்துடுவார் அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் எங்களுக்கு வந்து ஸ்கூட்டரில் வரணும் ஆட்டோவில் வரணும் அப்படின்றதெல்லாம் பஸ்ஸில் கூட கிளம்பி வந்துடுவோம் ஏன்னா எங்களுக்கு அந்த பஞ்சுவாலிட்டி அந்த டைமுக்கு இங்கே இருக்கணும் அதே மாதிரி எல்லோரும் இங்கே வந்துட்டோம்னாவே டீக்கு ரொம்ப எதிர்பார்ப்போம் பதினோரு ஆச்சுன்னா டீ என்ன பதினோரு ஆச்சு இன்னும் டீயை கொடுக்கல டீயை கொடுக்கல என்று அந்த டீக்கு அந்த டீ கொடுக்கும்போதே கூடவே வந்து மேரி பிஸ்கெட் கொடுத்துருவாங்க அந்த மேரி பிஸ்கெட் வரலன்னா என்னமோ எங்களுக்கு அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக ஏதோ இழந்தது போலவே இருக்கும் ஆனால் வந்து அந்த மேரி பிஸ்கெட்டு அந்த டீ அதே மாதிரி வர்ற கலைஞர்களும் சில பேர் இந்த கல்யாண எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது அவங்க வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துருவாரு ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது ஒரு சந்தோஷமாக பேசிக்கிறது காமெடி பண்ணுறது கலாட்டா பண்ணுறது சாம்சன் சார்லாம் ஐயோயோ ஐயோப்பா அவரை வந்து பயங்கர அருந்தவாழ் மாதிரி தான் அவர் இப்போ அவங்க பையன் அப்படி இருக்கிறதுக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை எனக்கு நெல்சன் சாரை பார்க்கும்போதெல்லாம் வந்து சாம்சன் சாரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஏன்னா அந்த காமெடி வெளியூர் நாடகங்களுக்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போவார் நெல்சன் சார் எனக்கு வந்து ஃப்ரான்சிஸ் சார் வந்து ரொம்ப ஒரு இங்கிலீஷ்காரர் மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்டான ஒருத்தர் சாம்சன் சார் பயங்கர ஜாலி பயங்கர காமெடி ரொம்ப இயற்கையாக இருப்பாங்க ராஜபக்ஷே சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரோபோ மாதிரி அவர் சிரிக்கவே மாட்டார் பார்க்கறது ரொம்ப சிரிக்கவே ராஜபக்ஷே கிட்ட சிரிப்பை பார்க்கவே முடியாது கடுகடுகடுன்னு கடுன்னு அந்த ஸ்கிரிப்டில் தான் இருப்பாருங்க அதுக்கப்புறம் அடுத்து டைலாக் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஆ சரிங்க முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்புங்க கிண்டல் ஆ எல்லாம் நல்லா பண்ணீங்க சூப்பர் அப்படின்வாரு இதில் நான் மட்டும் இங்க கொஞ்சம் வாழ இந்த சாந்த முகமிஷம் நான் மட்டும் கிட்ட இப்போ இப்படி வந்துட்டு இப்படி போவோம் உள்ள அந்த ரூம் போவாள் பின்னாடி இப்போ ராஜபக்ஷ சார் ஒரு நிமிஷம் என்ன அப்படின் நல்லா இருக்குன்னு தானே எல்லாரையும் பாராட்டினீங்க அதை கொஞ்சம் சிரிச்சு சிரி சொல்ல அதேப்பா நல்லா சொல்லுறேன்ப்பா விடுப்பா போப்பா விட்டு போயிடுவார் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் ஃபீல்டில் கிடச்சிருக்கு அதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது இதுதான் முதல் நான் இங்கே சொல்கிறேன் அதுக்கு வந்து ஒரு சுழி போட்டது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாம்சன் சார் தான் நெல்சன் சாரோட ஃபாதர் தான் நான் கீழே வந்திருக்கும்போது என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு இப்போ நான் ஏதாவது ஒரு சினிமா படம் பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன் அந்த சினிமா படத்தை அப்படியே பீனிங் டு எண்ட் வரைக்கும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எப்படியோ அந்த மாதிரியே நான் பண்ணி இங்கே பா நடிச்சு காமிச்சிட்ருப்பேன் சரிங்க எல்லா ஆர்டிஸ்டும் வந்துருவாங்க என்கிட்ட உட்காந்து வாய்ஸ் மாற்றி இதெல்லாம் பண்ணிடு ஒரு தடவை சாம்சங் சார் ட்ராமா ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரும்போது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் அவர் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தார் பார்த்துருந்துட்டு வந்தார் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டார் ரவேந்திரன் நீங்கள் வாங்க இங்கே அப்படின்னாரு போனேன் என்னங்க சார் அப்படின்னா உங்கள்கிட்ட நல்ல குரல் வளம் இருக்குது நீ வெரைட்டி வெரைட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இது அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணு ப்ராக்டிஸ் பண்ணு இது ஒரு வாய்ஸ் அது ஒரு வாய்ஸ் இது ஒரு வாய்ஸ் பண்ணு சரிங்க சார் நீ பண்ணு உனக்கு நல்லது அப்படின்னார் அவர் அன்றைக்கி பண்ணி சொன்னதோ என்னவோ தெரியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் என்ன சொன்னால் ராஜேந்திரன் சார் மாதிரி குரல் மாற்றி யாராலையுமே பேச முடியாது அப்படின்னு ஒரு பேர் எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அடித்தளமிட்டது சாம்சங் சார் இந்த இடம் சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் இல்லை இன்னொன்று விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சாமின்னு ஒரு படம் வந்தது ஆமாம் அதில் அந்த வில்லன் நடிகர் கோட்டா சீனிவாசர் அவர் இருக்கார்ல அவருக்கு அவர் நேரடி தமிழ் படம் அதுதான் அதுக்கு முன்னாடி அவர் படங்கள் நடித்தது கிடையாது இருந்து தமிழில் டப் பண்ணுவாங்க ஸோ அவருக்கு நான் பேசியிருக்கேன் இவருக்கு நிறைய பேர் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்குறாங்க எதுவும் இல்லை கடைசியில் கேபி சார்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்து போய் இந்த ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பாரு அப்படின்னு அதை போய் பார்த்தேன் கொடுத்தேன் ஓகே ஆயிடுச்சு அந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்டுன்னு ஜெயலலிதா அம்மா கையால் கோல்டு மெடல் நான் வாங்கினேன் ஓ இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த ஒரே ஆர்டிஸ்ட்டுக்கு மூணு சீஃப் மினிஸ்டர் கையால் மூணு கோல்டு மெடல் வாங்கின ஆர்டிஸ்ட்டும் நான் ஒருத்தந்தான் ஜெயலலிதா அம்மா கையால் எடப்பாடி கையால் இப்போது ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் அதில் வந்து அந்த செய்தி சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர் வந்து கொடுத்தார் இப்போ இந்த அளவுக்கு யாரும் பேச முடியல இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டேஜில் வந்து மெமிகிரி பண்றாங்க மற்றவங்க எல்லாமே வந்து பண்ணுறாங்கன்னா யாருமே கோட்டாவுனுடைய வாய்ஸ் வாய்ஸ் தான் என் வாய்ஸை தான் மெமிகிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய அடித்தளமிட்டது வந்து சாந்தம் கம்யூனிகேஷன் அதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பங்கு சாம்சங் சாருக்கு தான் அவர் தான் என்னை வந்து இப்படி திசை திருப்பி நீ பாட்டு எங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க இதை ப்ராக்டிஸ் பண்ணு டெவலப் பண்ணு உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு எனக்கு சொன்னவர் சாம்சங் சார் இவங்களே ஃபாதர் இவங்களே வந்து சொல்லல இவங்க தூள் படம் பார்த்தீங்களா ஆமா அதில் அந்த சொர்ணாக்கா வராங்கல்ல அது குரல் கொடுத்தவங்களே இவங்க தான் ஓ அவ்வளோ வெயிட்டான குரல் இவங்க மிரட்டி இருப்பாங்களே அந்த குரலை வச்சு சரியா பேசுவாங்க அதுல நிறைய பேர் வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க ஃபாதர் அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அப்புறம் கூப்பிட்டு பேச சொன்னாங்க சரின்னு எல்லாம் படம் ஃபுல்லா முழுக்க முடிச்சுட்டேன் ஸோ அந்த படத்தில் யார் சொன்னாலும் இப்போ வந்து நம்பவே மாட்டாங்க இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்களே வில்லி கேரக்டர்னா கண்ணு மா அம்மா கேரக்டர்னா கண்ணு உள்ளே போயிடுது அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போன உடனே அது என்ன கேரக்டரோ அந்த இடத்துல வந்து ஸ்ரீலேகான்ற வரவே வராது அந்த பர்டிகுலர் கேரக்டர் என்னமோ அது நடிக்கும்போதாகட்டும் குரல் கொடுக்கும்போதாகட்டும் அந்த ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து நடிப்போம் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த மாதிரி சாந்தோம் கம்யூனிகேஷன்ஸ் ஆல் இண்டியா ரேடியோ அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் பல நாடக மேடைகள் இதெல்லாம் தான் எங்களோட எங்களுக்கு பெரிய ஒரு எங் ஒரு ப பக்கபலமாக எங்களுக்கு இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வந்து நடிக்கிறோம் மெமரி பவர் மெமரி பவர் எல்லாத்துக்கும் இப்போ கூட எல்லாம் சின்ன திரையிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ராம்டிங் தான் ப்ராம்ப்டிங் ப்ராம்ப்டிங் அவர் எங்கே பாஸ் விடுறது எங்கே கேப் விடுறது எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது எதுவுமே தெரியாது அந்த வர்ற ப்ராம்ப்டர் என்ன கூ சொல்கிறாரோ அதை இவங்க ஆர்டிஸ்ட்டுங்க பேசிடுவாங்க ஏன்னா அவங்க போய் நான் டப்பிங் பேச இல்லை அதுக்கு இன்னொருத்தர் பேச போகிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லை ஆனால் இப்போவும் நாங்கள் வந்து நானும் இவங்களும் சரி ப்ராம்ப்டிங்கிறது வேண்டாம்ப்பா எங்களுக்கு எங்களுக்கு வந்து நாங்களுக்கு ப்ராப்பட்டிங் டிஸ்டர்பன்ஸ் அதான் அதனால வந்து வேண்டாம் இல்லை அவர் ஒரு மாடுலேஷன்ல பேசுவாரு அந்த கேரக்டரோட தன்மையை விட்டுட்டு அவர் பர்ட்டிகுலர் அவருக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு பேசுவாரு எப்பா நீ நடிக்கவே வேண்டாம் வெறும் டயலாக் மட்டும் சொல்லி எங்களுக்கு கொடுத்துரு நாங்க பேசுறோம் இதான் மேடம் அப்பத்திய ஆர்ட்டிஸ்ட்டுக்கும் இப்பத்தி ஆர்ட்டிஸ்ட்கும் இல்லை வித்தியாசம் இப்ப வரும்போதே வந்து எல்லாரும் வந்து எப்பா ப்ராமட்டிங் கரெக்டாக பண்ணிடுங்க கரெக்டாக சொல்லிடுங்க அப்படின்னுவாங்க ஆனா நீங்க வந்து சொல்ல வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னுவாங்க ஸோ அந்த மெமரி அவர் எல்லாத்துக்கும் கௌட காரணம் வந்து இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமே எனக்கு அதுதான் இப்போ தேவ அண்ணா மியூசிக் எல்லாம் கீழே வந்து ரெக்கார்டிங் நடக்கும்போது நானாக போய் கிட்டார் எடுத்து வச்சுன்னு எனக்கு இங்கிலீஷ் படந்தே ஒன்று நான் அழோ அழோன்னு கத்திட்டு இருப்பேன் கீழே இது எல்லாமே இங்கே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அப்சர்வ் பண்ணி இந்த திறமை இருக்குன்னு இந்த ரூட்ல போ இது இருக்குது இப்படி போ அப்படின்னு எனக்கு வந்து வழிவகுத்து கொடுத்த ஒரு இடம் வந்து சாந்தம் சாந்தம் கம்யூனிகேஷன் அதில் முக்கியமான பங்கு சாம்சங் சாம்சங் ரொம்ப ரொம்ப அதாவது எனக்கு நீங்கள் சொல்லும் இனி எனக்கு அடுத்து வர தலைமுறைக்கெலாம் வந்து இந்த சாந்தம் கலை தொடர் பற்றி எதுவும் அதாவது எங்களுடைய சைட்லேயும் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மற்ற பழைய இயக்குநர்கள் அவங்களோட நம்மளுக்கு ஒரு தொடர்பு அப்புறம் நான் வந்த காலகட்டம் வந்து ஒரு ஓரளவுக்கு இந்த நாடகத்துறை வந்து கொஞ்சம் உயிரோடு இங்கே இருந்தது அதனால் அவங்களோட இருந்த தொடர்பு அந்த நேரத்தில் இருந்த இசைக்கலைஞர்கள் ஒரு தாஸ் டேனியல் அண்ணன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரிய பெரிய இப்போ இசை புயலே வந்து அவருக்கே வந்து இவர் தான் பியானம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்போது இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜி பிரகாஷ்லாம் இங்கே ஒரு தடவை அங்கே உள்ள ட்ராமாவுக்கு வந்து தாஸ் டேனியல் சார் வந்து என்ன செய்வாங்கன்னா நிறையா அந்த பேத்தோஸா கொஞ்சம் அந்த பேக் மியூசிக்லாம் வந்து நிறையா அப்பப்போ டைம் இருக்கிற நேரம் அவர் வந்து புதுசாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ உள்ள பி ஸ்டுடியோவில் உள்ளே வந்து ஒரு சின்ன பையன் வந்து கீபோர்டு ஏதோ வாசிக்கிட்டு இருந்தாப்பில் ஆனால் யாருன்னு சின்ன பையனாக நம்ம அவர் புயலுடைய அக்கா பையன்தான் பண்ணி டென்த்து ஏதோ தான் படித்த ஏதோ ஒன்று இங்கே வந்து அது மாதிரி நிறைய பேரை நம்ம இங்கே வந்து பார்த்துருக்குறேன் அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நிலையத்தில் இருந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க அவ்வளோ பேர் வந்து பெரிய அவங்களுடைய கடவுள் அவங்களுக்கு கொடுத்த அவ்வளோ திறமைகளையும் மக்களுக்காக பயன்படுத்தினாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இந்த இந்த நிலையம் அந்த காலத்தில் செயல்பட்டுருக்குது இனி வருங்காலத்திலையும் இது செயல்படணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை கண்டிப்பாக ஸோ உங்களுடைய இந்த அனுபவத்திலேருந்து எங்களுடைய இனி இதைகள் இந்த மாதா தொலைக்காட்சி வந்து அதனுடைய பின்னாடி பிறந்த குழந்தை தான் இப்போ ஒரு பதினோரு வருஷமாக நடந்துட்டுருக்கு இதுலேயும் நிறையா அதாவது எங்களுடைய மதத்தை சார்ந்த காரியங்கள் நாங்கள் சொன்னாலும் மதத்தை தாண்டி மனிதத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்த நல்ல பல காரியங்களை வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்

சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்னு சொல்லுவாங்க அப்போ உண்மையிலேயே கலை உலகத்துக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்த இடம் தான் இது அந்த பேரும் அருமையான பேரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்க நல்ல மனம் நல்ல மரம் அந்த கேசட் இங்க வந்து வீடியோ இது பண்ணும்போது அதுல நாங்க தான் நடிச்சோம் அதே மாதிரி ஒரு பெரிய விஷயம் இன்னொரு பெரிய விஷயம்னா நான் நடிச்சேன் இங்கே நடிச்ச ஏதோ ஒரு நாடகத்துக்கு பேர் சற்றுஞ்சாபகம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாடகத்தில் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து அப்போ ஃபாதர் அதுவும் எனக்கு ஞாபக வீட்டில் கேட்டிங்கன்னா தெரியும் எனக்கு வந்து இதில் எக்ஸ்பிளேட்டு ஒய்எம்சிஏ இருக்குது பார்த்திங்களா ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க அங்கே வந்து எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க அது சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர்னால வந்தது அது சரிங்க ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த ஜாதி மதம்லாம் ஒன்றும் பார்க்குறது இல்லைன்றதுக்காக இதை சொல்கிறேன் அந்த அவார்டு நான் வாங்க போகும்போது சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன் சரிங்க அதே கோலத்தோடு தான் நான் போனேன் அப்போது பெரிய பெரிய ஃபாதர்லாம் இருப்பாங்க இந்த இதழ் மாதிரி வச்சிருப்பாங்க பிஷப்ஸ் அவங்க எல்லாருமே இருந்தாங்க எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது ஏன்னா நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் எல்லாமே உங்களை மாதிரி அங்கேயெல்லாம் போட்டு பெரிய பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபாதர் உண்மையிலே சொல்கிறேன் ஒருத்தர் முகத்துலேயும் எந்த விதமான ஒரு முகச் என்னடா இது இவங்க இப்படி வராங்களே அது கிடையவே கிடையாது அவ்வளோ பேரை என்னை மேடையில் கூப்பிட்டு ஹானர் பண்ணி அந்த பிஷப் மாதிரி இருக்கிறவரு தான் எனக்கு அவார்டு கிடைச்சது ஸோ இந்த கலை தொடர்பு நிலையன்றது யார்கிட்ட கலை இருக்கோ திறமை இருக்கோ அவங்க மேலே வர்றதுக்கு உண்டான ஒரு அடித்தளமிட்ட இடம் தான் இது இங்கே ஜாதி மதம் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது பார்த்தேன் இதுக்கு அனுபவபூர்வமான ஒரு உதாரணம் தான் நானும் என் மனைவியும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதாவது அவர் தேனிசை இதை தான் சொன்ன எங்களுக்கு சொல்லுவோம் அதாவது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை தான் சொல்கிறாங்க ஃபாதர் இது நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம் ஃபாதர் ஒரு அவர் தே தேனிசை சொல்வார் நாங்கள் இங்கீதத்தை இங்கே தான் வந்து படிச்சுக்கிட்டோம் எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் எப்படியோ இருந்த நேரத்தில் வந்து இல்லைப்பா நீ வா உனக்கு எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் இதை ஒன்று உன்னுடைய திறமையை வந்து வந்து அங்கீகரித்த ஒரு இடம் எல்லாருமே இதே விஷயங்களை இதே அனுபவத்தை தான் எங்கள்கிட்ட பயிர்ந்துருக்கு ஆமா நீங்க இப்ப சொன்னீங்க சந்தோஷமாக இருக்குன்னு உங்கள் சந்தோஷத்தை விட எங்கள் ரெண்டு பேருடைய சந்தோஷம்தான் ரொம்ப அபரிமிதமாக இருக்குது ஏன்னா இதை வந்து மலரும் நினைவுகள் மாதிரி நாங்கள் வந்தது இப்போ இது அட்டன் பண்ணது நாடகம் பண்ணது ரிஹர்சல் பண்ணது அரட்டை அடித்தது இது எல்லாத்தையும் எங்களுக்கு மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புகள் மிகப்பெரிய விஷயம் இந்த கோஸ் பம்ப்வாங்களே சத்தியமாக அது எனக்கு வந்தது எனக்கு அப்படியே நாங்கள் நின்று பார்க்குறேன் இது இங்கே இருந்தது இல்லை இது இப்படி மாற்றிட்டாங்கள்லன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் சார் எல்லாம் கூட நான் கேட்டது சார் மாற்றிட்டாங்க அப்படின்றது ஆக்சுவலி உண்மையிலே புல்லரிச்சுது அது எப்படி அந்த ஃபீல் இங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் ஒரு அற்புதமான மனிதர்கள் நிறைஞ்ச ஒரு இடம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைவாக இருக்குது உங்கள் இருவரையும் மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துல சந்தித்து நீங்கள் இங்கே இருந்து சேவை செய்த கலை சேவை செய்த அந்த நாட்களை நினைவு கூர்ந்து இத்தனைக்கும் வந்து அடிப்படையாக இருந்த இந்த இடம் சாந்தம் கலை தொடர்பு நிலை இல்லை இதனால் நம்மளை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இனிய இதயங்களே எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு பகிர்வு பார்த்தீங்கன்னா எனவே இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை மனிதர்களை உணர்வுள்ள இதயங்களை சந்தித்ததிலே எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலே இந்த சாந்தம் நினைவலைகள் இந்த நிகழ்ச்சி மீண்டுமாய் வருகின்ற ஆண்டும் உங்களை நான் சந்திப்பேன் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களோடு சந்திக்கிறேன் எனவே மீண்டுமாய் இந்த அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருந்தும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்